கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசுந்துருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின்ஐந்தெழுத்தை சொல்லாப்பிழை துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லாப்பிழையும் பொறுத்தருள்வாய். கட்சியே கம்பனே அரணம பார்வதிபதே அரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியும் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷ் ஐயர். எப்பவுமே பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாள் இல்லையா. ஒரு பாட்டி என்ன பண்ணியிருக்கா, அந்த கிராமத்து வழியாக ஒருத்தர் போயிருக்கார், ரொம்ப பசி ஏற்படுத்துறது. பாட்டி வீட்டுக்கு போயிருக்கார். பாட்டி ஏதா பசிக்குது, ஏதா இருந்தால் எனக்கு கூட அப்படின்னு சொல்லியிருக்கா. பாட்டி சொல்லியிருக்கா, இல்லைப்பா எதுவுமே இல்லை, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாட்டி ரொம்ப பசிக்கிறது, பாட்டி எனக்கு ஏதாவது கூடேன். உனக்கு என்னப்பா பிடிக்கும், எனக்கு நான்வெஜ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் பாட்டின்னா. பாட்டி எல்லா நான்வெஜ்ஜும் செஞ்சு போட்டு விட்டாலாம். உடனே என்ன பண்ணியிருக்கான், சாப்பிட்டு விட்டு இந்தாங்க பாட்டின்னு சொல்லிட்டு ஒரு தங்க காயினை கொடுத்துருக்கான். இந்த தங்க காயினை வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்கான். 6 ரூபா ஆச்சு. 6 ரூபா எடுத்துகிட்டு மீதி காசை கொடுங்க. எங்கிட்ட எங்கேப்பா காசு, நீ டவுனுக்கு போகிறையில் சம்பாத்தியம் பண்ணிவிட்டு எனக்கு கொண்டு வந்து கொடுன்னு சொல்லியிருக்கான். இவனும் போயிருக்கான், நல்லா சம்பாத்தியம் பண்ணியிருக்கான். செலவெல்லாம் பண்ணும்போது திடீர்னு ஒரு யோசனை, ஆஹா பாட்டிக்கு நம்ம காசு மறந்துட்டு திருப்பி அந்த கிராமத்துக்கு வந்திருக்கான். பாட்டி இங்கேருந்து போனேன், நான் நினச்சதை விட நிறையா சம்பாதிச்சேன், 5 ரூபா சம்பாதிச்சேங்கிற ஒரு எண்ணிக்கையை சொன்னோன்னே இந்த பாட்டி உனக்கு 6 ரூபா கொடுக்கணும் என்ன பாட்டிக்கு திடீர்னு ஆசை. ஆகா இவ்வளோ சம்பாதிச்சுட்டு நமக்கு வெறும் 6 ரூபா கொடுக்குறானே, இவனை எப்படியாவது காசை வாங்கணும்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னான், எப்பா நீ வந்து நான்வெஜ்லாம் உனக்கு பிடிக்கும்னு சொன்னே, அந்த அந்த நான்வெஜ்ஜுக்கு உண்டான அந்த மிருகங்கள்லாம் நான் என்ன பண்ணியிருந்தேன், வளர்த்துட்டுருந்தேன், அது தங்கக்கோழி, அதெல்லாம் வச்சு நான் பெரிய வியாபாரமாக பண்ணியிருப்பேன், ஆனால் நீ பசிக்குதுன்னு சொன்னோன்னு நான் சுட்டு கொடுத்தேன், கணக்கு தப்பு, இப்போ நீ குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 1000 காசாவது எனக்கு கொடுத்தாகணும், அப்போ தான் இது சரிப்படும்னு சொன்னோடனே நாளுக்கு என்னடா அது பாட்டி டக்குன்னு இப்படி பேசினா பேசாமல் இந்த ஊருக்கு வந்ததே தப்புன்னு சொல்லி நேராக என்ன பண்ணுறான், இந்த பாட்டி பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போயிட்டான். கூட்டிகிட்டு போனோடனே அந்த பாட்டி வந்து இவங்கிட்ட சொல்ல, இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற இதெல்லாம் இவன் சாப்பிட்டு விட்டான், இவன் 1000 காசு கொடுக்கணும்னு சொன்னோடனே அந்த கிராமத்தில் இருக்க, சரி உன்னை விசாரிக்கணும், சாயந்தரம் நேரம் எடுத்து இவனை அடைச்சி வச்சுருங்க, 2 நாள் கழித்து விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அடைச்சி வச்சுட்டான். இவருக்காக ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு நான் வேணால் உங்களுக்கு பேச வரேனே, நான் வந்து அட்வொகேட்டுக்கு படிச்சிருக்கேன்னு சொல்கிறேன். சரின்னு சொன்ன உடனே அந்த பஞ்சாயத்தில் போய், ஏன் நான் இவருக்காக வாதாடலாம்னு நினைக்கிறேன், ஏப்பா 2 நாள் கழிஞ்சு திருப்பி இந்த ஆளுக்காக என்ன வாதாடணும், அதெல்லாம் கிடையாது, நாங்கள் தீர்ப்பு கொடுக்க போகிறோம், பாட்டிக்கு அவன் காசு கொடுத்தாகணும், 2 நாளாக நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன், இங்கே இருந்த நெல் எடுத்து எடுத்து நான் திருப்பியும் விளைச்சி எடுத்து சாப்பிட்டு அதே நெல்லை திருப்பி விளைச்சி நிறையா நெல்லை வாங்கி விற்கணும்னு நினச்சேன், ஒரே நாளில் இதை பண்ணணும்னு நினச்சா அதுக்கு லேட் ஆகிடுச்சு. அப்போ பஞ்சாயத்து தலைவர் சொன்னார், ஏப்பா ஒரே நாளில் நெல் வளைஞ்சி ஒரே நாளில் எல்லாத்தையும் விற்றுருவியா, அது என்ன ஒரு புது கணக்காக இருக்குதுன்னு கேட்டார். இந்த பாட்டியும் அப்படி தான் சொல்கிறா, இவருக்கு போட்ட மிருகத்தை வச்சு நான் இன்னும் அதுக்கு வளர்ந்து அது 1 வருஷம் கழித்து பண்ணுற காசை இப்போவே கேட்டிருக்கா, அது வந்து என்ன வகையில் ஞானம்னு சொன்னோன்னா பாட்டியை வந்து பண்ணது தப்புன்னு சொல்லி இந்த பஞ்சாயத்தில் ஆகி இவருக்கு இதாச்சு. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாள். என்ன கிடைக்குதோ அதை ஆசைப்பட்டு சந்தோஷப்பட்டால் சந்தோஷம்தான், அதுக்கு மேலே ஆசைப்பட்டால் தானே கஷ்டம் அப்படின்னு சொல்லி. சரி, இன்றைய ஒரு அற்புதமான சிந்தனையில் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 18/3/2020 ஸ்ரீவிகாரி வருடம் பங்குனி மாதம் 5ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம், மாலை 5:21 வரை. பின்பு உத்திராடம். இன்றைய திதி நவமி, காலை 8:29 வரை. பின்பு தசமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், ரோஹிணி மிருகசீர்ஷம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்னைக்கு பூராட நட்சத்திரம் மாலை 5:21 வரைக்கும் இருக்குது. பூராடம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம். சினிமா துறையில் இருக்கிறவளுக்கு ரொம்ப அருமையான வாய்ப்புகள் இருக்கும். ஃபேன்சி ஷாப்பு, அதே மாதிரி பெர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கா, கார்மெண்ட்ஸ் துணிக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வெள்ளி சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இந்த பூராட நட்சத்திரம் சாயந்தரம் வரைக்கும் இருக்கு இல்லையா, நமக்கு எப்படி இருக்குது, ஏ ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத ராசி பலனில் பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்கள்,
நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம், அந்த கருத்து அதை தெரிஞ்சு அவேர்னஸோட சைத்தன்யத்தோடு சொல்கிறோம், இல்லை அதை பற்றி நாலேஜ் இல்லாமல் சொல்கிறோம், எது வேணால் இருக்கட்டுமே. ஆனால் அதை மற்ற வாழ்க்கை சொல்லும்பொழுது அந்த நபர் இதில் புலமை பெற்றிருக்காரா இல்லையான்னு பார்த்து பேசணும். நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணும்போது சில எதிர்ப்புகள் வரும், அதை தாண்டி நீங்கள் முயற்சி பண்ணி வெற்றி அடைவீங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் பற்றிய விஷயங்கள் இன்றைய தினத்தில் பேசுவீங்க. கல்யாண சம்பந்தமான காரியத்தை பற்றி இன்றைக்கி காதில் கேட்பேன். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, போட்டி போட்டவா உங்களை விட்டு விலகிடுவா. இன்றைக்கி ரோகிணி மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சில முக்கியமான விஷயங்களில் கவனம் தேவை. பணம் கொடுக்கும்போது, வாங்கும்போது, கையெழுத்து போடும்போது சற்று கவனம் என்பது தேவை. இன்னைக்கு எடுத்த காரியங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அருமையாக முடியும். இன்டர்வியூ அட்டன் பண்ணவாளுக்கு வேலை வாய்ப்புக்கு கூப்பிடுவாங்க. வேலை வாய்ப்பு இருந்துன்னு இருக்கிறவா இன்னொரு நபரை நம்பி சட்டுன்னு வேலையை விட வேண்டாம். வெளிநாடு வாய்ப்புகள் கூடி வரும். புதிய இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கினவா அதில் மேலும் கட்டுறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்கள். மிதுனராசி நேயர்களே, விவேகமான சிந்தனை, சாதுரியமான பேச்சு, எல்லா காரியத்தையும் அற்புதமாக வெற்றி கொண்டுருவீர்கள். மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம். எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், கெமிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க ரொம்ப அற்புதமான வெற்றிகள் உண்டு. ஆட்டோ வச்சுட்டு இருக்கிறவங்க, கார் வாங்கி வாடகைக்கு விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு பலன்கள், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு கம்பெனியில் சிஇஓ, மேனேஜர், நல்ல பொறுப்புகளில் இருக்கிறவா பிறருக்கு உதவி செய்வா. சில நேரம் நல்ல பேரும், சில நேரம் எதிர்மறையான பேரும் வாங்கி அதை காதலையே வாங்கிக்க மாட்டேன், நம்ம நல்லதை மட்டும் பண்ணுவோங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. கடகராசி நேயர்களே, அப்பப்போ பயம் மனசில் இருந்துட்டு இருக்கும், இருப்பினும் அதெல்லாம் தாண்டி வந்துடுவேன். தெய்வ வழிபாடு எப்போவுமே உங்களுக்கு துணை நிற்கும். புதிய வியாபாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். அரிசி சம்பந்தமான பிஸ்னஸ், ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறோம், வைண்டிங் மில் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஸ்பின்னிங் மில் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் உண்டு. பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். யார் யார் நம்பி ஏமாந்து பணம் கொடுத்துட்டேன் சார், என்னை ஏமாற்றிட்டேன் சார், திருப்பி கிடைக்குமா, நிச்சயமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அவனுக்கு உண்டான தண்டனையும் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வடிவுடைய அம்பாள் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா சில கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், ரொம்ப சிரமப்பட்டு இருந்துட்டுருக்கோம், ஆனால் அதுக்கு பலன் கிடைக்கல, கொஞ்சம் லேட்டாக கிடைக்குது. என்னப்பா அது, எல்லாருக்கும் நல்லா இருக்குது, எனக்கு மட்டும் வாழ்க்கை எப்படி இருந்துட்டு இருக்கான்னு நினச்சிட்டுருப்பேன். அப்படி கிடையாது, நிச்சயமாக உங்களுக்கு உண்டான காலம் வரும். அது இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் மனக்கஷ்டம் இருக்கும், சில விஷயம் சாதகமாக நடக்கும். அதே மாதிரி இடம் மாற்றம் வெற்றியை தரும், வீடு மாற்றம் வெற்றியை தரும். புதிய இடம் பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. ஸ்கூல் வச்சுட்டுருக்குறவா, காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒருத்தருக்கு உதவி செய்வேல அது பத்தாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் தீரும். சில நேரங்கள் மூணாவது மனுஷாவை கூப்பிட்டு பேசுறது, அவளை சிபாரிசு பண்ணி இதை சொல்லி வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு காரிய வெற்றிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, சிம்மராசி என்பர்களே அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களுக்கு தனம் தரும், கல்வி தரும்னு சொல்லுவாள். இன்றைக்கி பண வரவுகள் நிச்சயம் கூடக்கூடியதாக இருக்கும். சில டைம் பெண்கள் பார்த்துட்டேன்னா, நான் படிக்கணும் அப்படின்னு கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் சேர்றது, ஓப்பன் யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்து நான் மேலும் படிச்சுக்கணும், ஒரு கிராஜுவேட் ஆகணும், திருப்பி நான் கல்வி படிக்கலாம்னு நினைக்கிறேன்னு முயற்சி பண்ணுவேன், சக்ஸஸ் ஆகும். ஸ்கூல் துணி யூனிஃபார்ம் எல்லாம் தைச்சு கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டெய்லரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா காஸ்டியூம் டிசைனராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்களுக்கு அரசியலில் இருக்கிறவா நிச்சயம் வெற்றி பெறுவேல். 1000 எதிர்ப்பு வந்தாலும், 1000 கைகள் மறைத்தாலும் சூரியனை மறக்க முடியாதுங்க மாதிரி, நீங்கள் 1000 கைகள் உங்களுக்கு எதிர்ப்பு வந்தாலும் நீங்கள் நின்று காமிப்பல் வெற்றி அடைவேல். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு. துளாராசி என்பர்களே, சில நபர்கள் நம்ம பேசி 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 பேசி
நம்மகிட்டேருந்து என்ன கிடைக்கும்னு எதிர்பார்ப்பா. அந்த மாதிரி சில விஷயத்துக்காக தள்ளப்படுது. ஆனால் நீங்கள் எப்போவுமே நிலையானவா, அதனால் மற்றவாளுடைய குணாதிசயம் பார்த்தோன்னா கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ், ஹோட்டல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. மற்றவா பிரச்சனையில் தலையிடுறதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யாருக்கேனும் ரெஃபரன்ஸ் கொடுக்கறது, வேலைக்கு சேர்த்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் கவனமாக பார்த்துக்கணும். கூட வேலை செய்கிறவா, கூட இருந்துகிட்டு இருக்கிறவா, பெரிய கம்பெனி வச்சுட்டு என் பிஏவாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க, அதில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, தினம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றி அடையக்கூடிய அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, பெருமை பெயக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விஷயங்களில் கணக்கு போட்டு ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுவேன். அனுகூல்ய நிச்சயம் இருக்கும், கவலையப்பட வேண்டாம். அம்பாளுடைய அனுகிரகம், பெருமாளுடைய அனுகிரகம் ஒவ்வொரு படியாக தாண்டி போயிடுவேன். குழந்தைகளை பிளே ஸ்கூலில் சேர்த்துறது, குழந்தைகளை மேலே காலேஜுக்கு சேர்த்துறது, குழந்தைகளை வேலைக்கு சேர்த்துறது, இது போன்ற விஷயங்களை வேண்டி இந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணுவேன். வாகனத்தில் போகும்போது கவனம் என்பது தேவை, வேகத்தை குறைச்சிக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி என்பர்கள். தனுராசி நேயர்களே, அற்புதமான நாள், இன்பமான நாள். எல்லா காரியங்களும் வெற்றி கொள்வேன். ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, பிபிஓவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில நபர்களை நம்பி எல்லா விஷயத்தையும் ரகசியத்தையும் சொல்லப்படாது. இது தப்பு, இந்த தப்பான காரியத்துக்கு போகாதீங்க. இது சரி, சரியான காரியத்தில் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஜெயிச்சுட்டு வந்துடுவேன். கோயிலில் ட்ரஸ்டியாக இருந்துட்டுருக்கோ, கோயில் அர்ச்சகராக இருந்துட்டுருக்கோ, யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கோ, ஃபினான்ஸ் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தனுராசி என்பர்கள் பிறரை சொல்லும்போது பேசும்போது நிறையா அவளை பற்றி சொல்லாத, கொஞ்சம் அவளை பற்றி சொல்லி மிச்சம் கொஞ்சம் பின்னாடி சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா உங்களை நம்பி ஒரு கம்பெனி வந்து கேட்குறது இவா எப்படி என்னங்கிறது, உண்மையான விஷயத்தை மட்டும் எடுத்து சொன்னா போதும். இன்றைய தினத்தில் தனுராசி என்பர்களுக்கு நான் அதிர்ஷ்டமான எண் 7, என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி என்பர்கள். மகரராசி நேர்களே, சில விஷயங்களில் பார்த்துட்டோம்னா ஆசைப்பட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாகும். சிலது பாசிட்டிவ், சில நெகட்டிவ். நெகட்டிவானது விட்டு கழிச்சுடல், பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் பார்ப்போம். நிறைய தெய்வீக காரியங்கள்லாம் மனசை நினைப்பேன். வேலை ஆட்கள்கிட்ட அவாட்டை சேர்ந்து பேசுறது, முதலாளியை பற்றி தப்பாக பேசுறதெல்லாம் வேண்டாம். மகரராசி என்பர்கள் கூடிய சீக்கிரம் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சேமிப்புகள் அதிகரிக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு மோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அமைதியாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை சாதிப்பேன். யாருனால முடியாத விஷயம் நீங்கள் போய் அந்த காரியம் நடந்துடுவேன். ஏன்னா நம்ம சக்தியில் போகல, இறைவனுடைய சக்தியால் போயின்னு இருக்கும். பழைய வீட்டை புதுப்பிக்கிறது, புதிய இடம் வாங்கிறது, ஹாஸ்பிட்டலில் ஒரு முக்கியமான பொறுப்புகளில் இருந்துருக்கிறவா, மேலும் இதை வளர்த்துறதுக்கு என்ன பண்ணுறது, என்னென்ன விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு போகலாங்கிற விஷயத்தை பற்றி பேசுறது, ஒரு கம்பெனிக்கு முதலாளியாக இருந்துருக்குறவா, ஒரு காலேஜுக்கு பிரின்ஸ்பலாக கரஸ்பாண்டண்ட்டாக இருந்துருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சினிமா சார்ந்த துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் சில டைம் நம்ம வாக்கு கொடுத்து காப்பாற்றலையேங்கிற ஒரு மனசு உறுத்துதல் இருந்துருக்கும். இருப்பினும் மறந்து போன விஷயத்தை திருப்பி தெளிவுபடுத்தி அதில் சரி பண்ணிப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மீனராசி அன்பர்களே, நன்மை வைக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறேன். இறைவன் கூடவே இருந்துருக்கார், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சில மன சங்கடப்படக்கூடிய விஷயங்கள்லாம் அப்பப்போ மனசில் கேட்கும். யாருக்கேனும் உடம்பு சரியில்லையா, உங்களுக்கு கஷ்டப்படுது, சரி வா நன்னா தான் இருந்தால் என்ன இப்படி ஆகிட்டா அப்படிங்கிற ஒரு மன வருத்தங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். சில முக்கியமான காரியங்கள் தடையாயிடுதுன்னு கவலைப்படாதீங்க. இன்றைக்கி போயினா நாளைக்கு நிச்சயம் நடக்கக்கூடியதாக இருக்கும். பல்வேறு தொழில்களில் உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கும், நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். தெய்வீக வழி என்றைக்குமே துணை நிற்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம். திடீர் பிரயாணங்கள் பண்ணுவேன், பிரயாண அனுகூல்யமாக இருந்துருக்கும். தெய்வபக்தி துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை.
வழிபாட்டுக்குண்டான தெய்வன் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இந்த நியூமராலஜி பிரகாரம் என் பேர் இதில் ஆரம்பிக்குது, என்னுடைய குணாதிசயங்கள் என்ன, நான் இந்த தெய்வம் வழிபாடு பண்ணால் எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறவாளுக்கு, சப்போஸ் ஜாதகம் இல்லை இல்லையா, அவளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு இருக்கும். இந்த AIJQY இவாள்லாம் சூரிய பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவராக இருப்பாங்க. அதனால் சூரிய பகவான் வழிபாடு பண்ணுறது, சிவ வழிபாடு பண்ணுறது விசேஷ பலன்களை கொடுக்கும். இவள் குணாதிசயம் பார்த்துட்டுனா கௌரவம் இல்லாத இடத்துல அவள் நிற்கவே மாட்டான். எப்பையும் தான் உயர்ந்து நிற்கணுங்கிற எண்ணங்கள் இவளுக்கு எப்பவுமே இருக்கும். இந்த AIJQY இந்த பேரில் இருக்கிறவ, இந்த பேரில் ஆரம்பிக்கக்கூடியவாளுக்கு இந்த குணாதிசயம் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது BKR இந்த மாதிரி பேர் வச்சுன்னு இருக்கிறவங்க, அதாவது அந்த ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து, இந்த ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து இவாள்னா சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்டவர்களாக இருந்துட்டுருப்பாங்க. பெருமாள் மகாவிஷ்ணுவன்றது ரொம்ப சிறப்பாக இருந்துட்டுருக்கும். அவளுக்கு எப்போவுமே டியூயல் மைண்ட், இது பண்ணலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, நிறைய யோசனைகள் எப்போவுமே இருந்துட்டுருக்கும். பார்க்கறதுக்கும் லட்சணமாக இருந்துட்டுருப்பா. எல்லா விஷயத்தையும் சீக்கிரமாக வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வாழ்க்குள்ளே இருக்கும். அனுகூல்யத்தை தரும் பெருமாள் வழிபாடு, சிறப்பாக இருக்கும் இந்த பேரில் ஆரம்பிக்கிற வாழ்க்கை. அடுத்தது CGLS இந்த பேரில் இருக்கிறவங்க குருவுடைய ஆதிக்கம் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. இவங்க குருவுடைய ஆதிக்கங்களே தட்சிணாமூர்த்தி சுவாமி முருகப்பெருமானம் வென்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். எப்பயும் நிறைய உபதேசம் பண்ணுவாள், நிறையா பேருக்கு அட்வைஸ் பண்ணுவாள். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் வரும், அந்த இன்ட்யூஷன் கரெக்டாக இருக்கும் இந்த பேர்களில் ஆரம்பிக்கக்கூடியவங்களுக்கு. அடுத்தது DMT இவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ராகு பகவானுடைய ஆதிக்கம், எதையும் வேகமாக செய்யணும், ரொம்ப குயிக்காக அது சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி துர்கை வழிபாடு இவங்களுக்கு வெற்றியை சீக்கிரமாக கொடுக்கும், எல்லா விஷயத்திலும் அனுகூல்யத்தை கொடுக்கக்கூடிய அளவு இருக்கும் இந்த பேரில் ஆரம்பிக்கக்கூடியவங்களுக்கு. அடுத்தது ENHX இவங்களுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் புதன் ஆதிபத்தியம் அதிகமாக இருக்கும். புதன் ஆதிபத்தியம் அதிகமாக இருக்கங்காட்டி எல்லா விஷயங்களும் வெற்றி கொண்டுருவாங்க, சக்ஸஸ் நிறையா இருந்துருக்கும், தெய்வ அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும், எப்போவுமே நிறையா விஷயத்தை கற்றுக்கொள்ளணுங்கிற ஆசைகள் நிறையா இருந்துருக்கும். எல்லா காரியத்தையும் தனக்கு தெரிந்தாப்பில், ஏற்கனவே உணர்ந்தாப்பில் ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு தோணும். புதனுடைய ஆதிக்கம் விநாயக பெருமான் வழிபாடும் மகாவிஷ்ணு வழிபாடும் சரஸ்வதி அம்பாள் வழிபாடும் இவாளுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். UVW இவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சுக்கர பகவானுடைய ஆதிக்கம், இவா தனக்கு பயனுள்ளதை விட மற்றவாளுக்கு நிறையா பயனுள்ளதாக இருந்துருப்பாங்க. இவங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ண தனக்கு பயன்கள் ஜாஸ்தியாகும், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பு கூடி வரும். அடுத்தது OZ நம்ம ஜீன்னு சொல்லுவோம் அதை, இவங்கள்லாம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷமாக கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் இவங்க பிறந்திருப்பாங்க. கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்த இவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, பல்வேறு துளைகளில் இவங்க சக்ஸஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, சக்ஸஸ் பண்ணியே தீருவாங்க. முன்பகுதி கஷ்டமாக இருந்தாலும் பின்பகுதி ரொம்ப விசேஷகரமான பயனுள்ளதாக இருந்துருக்கும். பிள்ளையார் வழிபாடு இவங்க வாழ்க்கையில் வெற்றியை தரும். அடுத்தது FP சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கங்காட்டி எதையுமே வாதாடி பெறக்கூடிய சக்தி அவங்களுக்கு நிறையா இருந்துருக்கு. அதே சமயத்தில் விடாமுயற்சி நிச்சயம் வெற்றி கொள்ளும். ஒருத்தராட முடியறியா நம்ம சாதிப்போம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்குள்ளே இருந்துருக்கும். சில நேரங்களில் வளைஞ்சு கொடுத்து போவா, சில நேரங்களில் தைரியமாக எல்லா காரியத்தையும் சாதிப்போம். அப்பேற்பட்ட சக்தி இவங்களுக்கு இருந்துருக்கு. கஷ்டப்பட்டு உழைப்பாக பின்காலம் நல்லாயிருக்கும். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. இந்த மாதிரி நம்ம கிரகங்களையும் நம்ம ஆரம்பிக்கக்கூடிய பேர், இந்த பேர் எழுத்த வச்சு நம்ம வழிபாட்டு முறைகளை பார்த்துருக்கோம். உங்கள் குணாதிசயங்களை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.